इनकी वीडियो इंस्टेंटा और कोत्तमल्लि चट्नी एप्पडी पण्रदुन्नु पार्क्कलाम। इंद चट्नी इड्ली दोसैक्कु सूपरावे इरुक्कुम। वीट्टुल नरिया कोत्तमल्लि इरुंददु अदनाल इंद चट्नी पण्णिरुंदेन। अदुक्कु फर्स्ट ओरु पैनल कोंजमा एण्णेय सेर्त्तुट्टु अदुल हाफ टेबल स्पून धनिया सेर्त्तुकोंगा। अदुक्कप्पुरम रेंडु मीडियम सैज तक्काळि कट् पण्णि सेर्त्तु இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட மூணு பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு இதெல்லாமும் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட புளி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து புளி டேஸ்ட் நிறையவே பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் நிறைய புளி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கட் கொத்தமல்லி சேர்த்துட்டு கொத்தமல்லியும் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லாவே வந்து ஆறட்டும். ஆறி வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அதில் வந்து தேவையான அளவு உப்பு, நான் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி அடைச்சி எடுத்துட்டால் சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி. இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.